வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி. புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 30ஆம் தேதி வரை நீடிப்பு. அமைச்சரவையை காரணம் காட்டி எந்த திட்டத்தையும் அரசு நிறுத்தவில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் விளக்கம். ஊரடங்கில் மூடப்பட்ட கல் சாராய கடைகளுக்கு சட்டவிரோத கிஸ்தி வசூல். முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண அதிமுக வலியுறுத்தல். நேரு வீதி வணிக வளாக மாடியில் மின் கசிவால் பற்றிய தீ. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்போம். இனி விரிவான செய்திகள். அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் மதுக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளையும் இரவு 9 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. புதுவையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகளுடன் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளையும் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திரையரங்குகள் மல்டி காம்ப்ளெக்ஸ் திறக்க அனுமதி இல்லை. மேலும் அனைத்து அரசு அலுவலகங்களும் வழிகாட்டு வழிமுறைகளுடன் இயங்கும் என்றும், கொரோனா பணிகளில் ஈடுபடுவோரை மீண்டும் துறை பணிக்கு உடனடியாக அழைக்க வேண்டாம், 100% தடுப்பூசி போடப்பட்டுள்ளதை அனைத்து துறையினரும் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வணிக கடைகள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும், காய்கறி பழக்கடைகள் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், தனியார் நிறுவனங்கள் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டல்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் இரவு 8 மணி வரையும், டீ கடைகள் ஜூஸ் கடைகளும் கொரோனா வழிமுறையை பின்பற்றி இரவு 9 மணி வரையும் செயல்படலாம் என்றும், அனைவரும் 5 நாட்களுக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மதுபான கடைகள் சாராய கடைகள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கலாம் என்றும், பேருந்துகள் ஆட்டோ டாக்ஸிகள் இரவு 9 மணி வரை அனைத்து நாட்களிலும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலை பூங்காக்கள் காலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைப்பயிற்சி செல்வோருக்காக திறக்கப்படும் என்றும், வழிபாட்டு தலங்கள் மாலை 5 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்படும். திருமண நிகழ்வுகளில் 100 பேர் வரையிலும், இறுதி நிகழ்வுகளில் 20 பேர் வரை மட்டுமே பங்கேற்கவும், திரைப்படம் தொலைக்காட்சி படப்பிடிப்புகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 நாட்களுக்குள் அனைத்து கடைகள் தொழிற்சாலைகள் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்நிறுவனங்கள் கடைகள் இயங்க அனுமதி இல்லை என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பாஜக தரப்பு அமைச்சரவை பட்டியல் 1 வாரத்திற்கு முன்பாகவே முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டு விட்டதாகவும், அமைச்சரவையை காரணம் காட்டி எந்த ஒரு திட்டத்தையும் அரசு நிறுத்தவில்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். திருக்கனூரில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், தமிழ்மணி, கண்ணன், சேகர், சுதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கூறுகையில், புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்திகளாக வருவதாகவும், பாஜகவை பொறுத்தவரையில் ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி மாநிலத்திற்கான அனைத்து திட்டங்களையும் உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜக தரப்பில் யார் யார் அமைச்சர்கள் என்ற பட்டியலை கடந்த 1 வாரத்திற்கு முன்பாகவே பாஜக தலைமை மூலம் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இறுதி செய்து ஆளுநரிடம் ஒப்படைத்து மிக விரைவாக அமைச்சரவை பதவியேற்பு தொடர்பான தேதியையும் நேரத்தையும் முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். ஊரடங்கில் மூடப்பட்ட கல் சாராய கடைகளுக்கு சட்டவிரோதமாக கிஸ்தி தொகை வசூல் செய்யப்பட்டுள்ளதால் இவ்விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு உரிய நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபொழுது முற்றிலுமாக கள்ளுக்கடைகள் சாராய கடைகளை கலால் துறையின் மூலம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த நிலையில், மூடப்பட்ட நாட்களுக்கு கள்ளுக்கடை சாராய கடைகளுக்கு கிஸ்தி தொகையை அரசு உயர் அதிகாரிகள் அடாவடித்தனமாக வசூல் செய்துள்ளதாகவும், இது தவறு என்பதால் வசூல் செய்த தொகையை திருப்பி வழங்க வேண்டும் என
அமைச்சரவை முடிவு செய்து அனுப்பிய கோப்பு தலைமை செயலாளரும் அப்போதைய கவர்னரும் தடுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மாநில முதலமைச்சர் மற்றும் கவர்னர் மாற்றம் ஏற்பட்டும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காமல் மாநில தலைமை செயலாளரும் நிதி செயலாளரும் சட்டத்திற்கு விரோதமாக மூடிய கள்ளுக்கடை சாராயக்கடை உரிமையாளர்கள் மீது வரியை திணிப்பதாகவும் 100 மேற்பட்ட கடைக்காரர்களிடமிருந்து 10 மேல் சட்டவிரோதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பணத்தை சட்டப்படை திருப்பிக் கொடுக்க வியாபாரிகள் வலியுறுத்தியும் ஒரு சில அதிகாரிகள் புதிய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு பணத்தை திரும்பி செலுத்தாமல் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பாடு அதிகார தோரணையில் நடத்தப்படுவதையும் சுட்டிக்காட்டிய அவர், முதலமைச்சர் இவ்விரு பிரச்சனைகளிலும் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க உரிய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேரு வீதி வணிக வளாகம் ஒன்றின் மாடியில் தேவையற்ற பொருட்கள் இருந்த குடோனில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. புதுச்சேரியில் வணிக வளாகங்கள் அதிக அளவு உள்ள இடமாக நேரு வீதி இயங்கி வருகிறது. இங்கு இன்று காலை போக்குவரத்து காவல் நிலையம் அருகே உள்ள வணிக வளாகம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் மின்சாரம் இல்லாத காரணத்தால் ஜெனரேட்டரை ஆபரேட் செய்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வணிக வளாகத்தின் மாடியில் தேவையில்லாத பொருட்கள் வைத்திருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதோ மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீயினால் அந்த கடையில் பணிபுரிந்த ஊழியர்கள் மற்றும் அருகே உள்ள கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து போராடி தீயை அணைத்தனர். இதனால் அதிக வணிக வளாகங்கள் உள்ள நேர் வீதியில் புகை மூட்டமாக காட்சியளித்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தினசரி பாதிப்பும் உயிரிழப்பும் வேகமாக குறைந்து வரும் நிலையில் உயிரிழப்பு முற்றிலுமாக குறைந்து கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் மட்டுமே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். புதுவையில் 8842 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் புதிதாக 284 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரியில் 223, காரைக்காலில் 39, ஏனமில் 11, மாஹியில் 11 பேர் புதிதாக தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக புதுவையில் 457, காரைக்காலில் 37, ஏனமில் 27, மாஹியில் 23 பேர் என 544 பேர் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் 320, காரைக்காலில் 98, ஏனமில் 7, மாஹேவில் 8 பேர் என 433 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 115,364 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 110,423 நபர்கள் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் இறந்ததால் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவிற்கு பலியானோர் எண்ணிக்கை 1727 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி நகரமன்ற தேர்தலுக்கான மறுசீரமைக்கப்பட்ட 33 வார்டுகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையரும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான சிவகுமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையரும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை நகராட்சிகள் சட்டம் 1973 மற்றும் நகராட்சிகள் வாக்காளர்கள் பதிவு விதிகள் 1974 புதுவை நகர மன்ற தேர்தலுக்கான மறுசீரமைக்கப்பட்ட 33 வார்டுகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் மீண்டும் ஒருமுறை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்திலும் மற்றும் 8 இடங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 1/1/2021 தேதியை கணக்கிட்டு வாக்களிக்கும் தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தி அடைந்து பட்டியலில் பெயர் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களது பெயர்களை புதிதாக சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய ஆணையர் அலுவலகத்திலோ அல்லது குறிப்பிடப்பட்ட இடங்களில் உள்ள அதற்கான அதிகாரிகளிடமோ தபால் மூலமாகவோ வருகின்ற 27 தேதி வரை காலை 8:45 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் மாலை 5:45 மணி வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் www.pdy.mun
.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் வார்டுகளுக்கான வரைபடங்களும் இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் சிவகுமார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் உயிரிழந்த மடுகரையைச் சேர்ந்த இஸ்லாமியர் உடலை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சுல்தான்பேட்டை கிளை நிர்வாகிகள் இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுவை மாவட்டம் சுல்தான்பேட் கிளைகள் சார்பாக புதுச்சேரி மடுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஆதம் சாஹிப் என்பவர் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு திங்கட்கிழமை அன்று அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இருந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய இறந்தவரின் குடும்பத்தினர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்ததை அடுத்து மருத்துவமனையிலிருந்து உடலை பெற்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட் கிளை நிர்வாகிகள் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலின்படி மடுகரை இஸ்லாமியர்களின் கல்லறையில் நல்லடக்கம் செய்தனர். மேலும் இதுகுறித்து நிர்வாகிகள் கூறும்பொழுது, கொரோனா காலகட்டத்தில் எந்த சேவையாக இருந்தாலும் உதவி தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகளை உதவிக்கு அழைக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மத்திய சமையல் கூடங்களில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களுக்கு குரூப் சி அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா பாதிப்பு கால நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் மாநில குரூப் சி அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறையில் மத்திய சமையல் கூடங்களில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கால நிவாரணமாக அரிசி, காய்கறிகள், முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை அருகே உள்ள கலைதிர்த்தால் குப்பம் மத்திய சமையல் கூடத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில குரூப் சி அரசு ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் முருகன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில குரூப் சி பகுதி செயலாளர் ஐயனார் நடராஜன், பொருளாளர்கள் உலக ரட்சகன், அரசு, சுந்தரமூர்த்தி, திரிசங்கு மற்றும் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரிசி மட்டும் லாஸ் ஆகிட்டுனா என்ன? நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் மற்றும் சாலையோரவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. நிர்வாகிகள் பிரான்சிஸ் அரவிந்த் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் மற்றும் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுமார் 300 மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு, முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் நிர்வாகிகள் பிரவீன்குமார், பிரேம்குமார், நவீன்குமார், ஆதி, வல்லவன், லோகேஷ் உட்பட ஏராளமான விஜய் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தொகுதியின் தலைவர் மணிபாலன் தலைமையில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் முகக்கவசம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி நிர்வாகிகள் பாலகுரு, நாராயணன், சுந்தர், சஞ்சய், பரத், ராஜேஷ், சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பரவல் காரணமாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்ட மீன் பயணீட்டு அளவு கணக்கு எடுக்கும் பணி மீண்டும் துவங்கியுள்ளதாக மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் கொரோனா தொற்று இரண்டாம் அலை அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின் பயணீட்டு அளவு கணக்கு எடுத்து மின்கட்டண பட்டியல் அளிக்கும் பணி ஏப்ரல் மாதம் முதல் தற்காலிகமாக மின்துறையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், தற்போது புதுவை அரசால் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் பயணீட்டு பட்டியல் அளிக்கும் பணி 21 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணத்தை தற்போது நிலவி வரும் இரண்டாம் அலை தொற்று தாக்கத்தை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே கைபேசி அல்லது கணினி மூலமாக இணையதள வசதிகளை பயன்படுத்தி மின்துறையின் இணையதள முகவரியான pedservices.py.gov.in என்ற இணையதளம் மூலம் செலுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இணையதள சேவைகளை பயன்படுத்த முடியாத
மின் நுகர்வோர்கள் தங்களுடைய பட்டியலில் குறிப்பிட்டுள்ள கடைசி தேதி வரை காத்திராமல் முன்கூட்டியே மின் கட்டண வசூல் மையங்களுக்கு வந்து போதிய சமூக இடைவெளியை கடைபிடித்து மின் கட்டணத்தை செலுத்தி மின் கட்டண வசூல் மையங்களில் கடைசி தேதியில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல்களை தவிர்க்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் மின் கட்டண வசூல் மையங்கள் வேலை நாட்களில் காலை 8:45 முதல் மதியம் 1:30 வரை வழக்கம் போல் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்படும் ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் நிவாரணப் பொருட்களை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவரிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கொரோனா நோயினால் பாதிக்கப்படும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு உதவிடும் வகையில் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் 2வது கட்டமாக அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்திரமுத்து ஆகியோரது முன்னிலையில் துணைத்தலைவர் பாண்டியன் மற்றும் நிர்வாகி குருமூர்த்தி உள்ளிட்டோரின் ஏற்பாட்டின்படி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவ தாரணியிடம் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் கௌரவ தலைவர் நரேஷ்குமார், பொருளாளர் சீதாராமன், துணை செயலாளர்கள் தனன்சேகன், காசிநாதன், நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உடன் இருந்தனர். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் புசி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி நடிகர் விஜயின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டியார்பாளையம் பகுதியில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. திருக்காஞ்சி சமூக சேவகர் ராமநாதன் மற்றும் கீழ் அக்ரஹாரம் சுகுமார் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மன்ற நிர்வாகிகள் ராஜவேலு, பாலா, ஜெயக்குமார், சுரேஷ், முருகன், மங்களம் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த இளைய தளபதி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க இளைஞர் அணி புதிய நிர்வாகிகள் மாநில தலைவர் கேப்ரியல் தலைமையில் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் புதிய இளைஞரணி நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி மாநில தலைவர் கேப்ரியல் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அதற்கான ஒப்புதல் கடிதத்தை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இயக்கத்திற்காக கடுமையாக புதிய இளைஞரணி நிர்வாகிகள் உழைத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதில் நகர செயலாளர் ராஜேந்திரன், நகர துணைத்தலைவர் ஜான் பியர், இளைஞரணி செயலாளர் குரு என்கிற குமரகுரு மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் கௌரவ தலைவர் ரமேஷ், செயலாளர் மணிகண்டன், ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், துணைத்தலைவர் மோகன், துணை செயலாளர் ராஜராம் உள்ளிட்டோர் முன்னிலையில் வகித்தனர். உப்பளம் தொகுதி புதிய பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பூவரசன், துணைத்தலைவர் கேப்ரியல் வில்லியம்ஸ், செயலாளர் சுரேந்தர், துணை செயலாளர் கிஷோர், பொருளாளர் பார்த்திபன் மற்றும் உறுப்பினர்கள் பிரான்சிஸ் ரிஷி, தமிழரசன், மார்ட்டின் உள்ளிட்டோருக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்குத்து அளித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். அந்த வகையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் யூனிவர்சல் சிவா தலைமையில் கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட சின்னையன்பேட், எல்லையம்மன் நகர், ஐயப்பன் நகர் பகுதிகளில் உள்ள சுமார் 350 குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ கோதுமை, 1 கிலோ ரவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் கதிரவன், எஸ்சி எஸ்டி பிரிவு மோகன்தாஸ், சிறுபான்மை பிரிவு செல்வம், அமைப்பு சாரா பிரிவு ரவிச்சந்திரன், தொகுதி நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கலகலப்பு இரண்டு படத்தில் இணைந்து பணியாற்றிய சுந்தர்சி மற்றும் நடிகர் ஜெய் தற்போது மீண்டும் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் சுந்தர்சி. குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் கமர்ஷியல் படங்களை கொடுப்பதில் கை தேர்ந்தவரான சுந்தர்சி படங்களை தயாரிப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் இவர் தயாரித்த ஹலோ நான் பேய் பேசுகிறேன், முத்தின கத்திரிக்கா, வேசிய முறுக்கு, நட்பே துணை, நான் சிரித்தால் உள்ளிட்ட படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனை அடுத்து இவர் தயாரித்த படம் தான் நாங்கள் ரொம்ப பிஸி. சுந்தர்சியிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பத்ரி தான் இந்த படத்தையும் இயக்கினார். இவர் ஏற்கனவே வீராப்பு, தம்பிக்கு இந்த ஊர், தில்லுமுள்ளு உள்ளிட்ட படங்களையும் இயக்கியிருக்காங்க. இந்த நிலையில் சுந்தர்சி அடுத்ததாக தயாரிக்கும் படம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி அந்த படத்தையும் பத்ரி தான் இயக்க உள்ளாராம். அது மட்டுமின்றி இந்த படத்தில் சுந்தர்சி, ஜெய் உள்ளிட்டோர் இணைந்து நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கலகலப்பு இரண்டு படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து கூட்டணியாக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் 21 நபர்களுக்கு டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொரோனாவின் இரண்டாவது அலை பரவல் கணிசமாக குறைய துவங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் டெல்டா பிளஸ் வைரஸ் பரவி இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய உருமாறிய வைரஸ் கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதத்தில் உள்ள K417 என்கிற குறைபாட்டால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் 21 நபர்களுக்கு டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு உள்ளது என அம்மாநில சுகாதாரத்துறை மந்திரி ராஜேஷ் தோப் தெரிவித்துள்ளார். ரத்னகிரியில் 9, ஜல்கானில் 7, மும்பையில் 2, பால்கர், தானே மற்றும் சிந்துதுர்க் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 1 என மொத்தம் 21 நபர்களுக்கு டெல்டா பிளஸ் வகை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது என்கிறார். நைஜீரியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடங்களை மூட அம்மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடும் ஆதிக்கம் செலுத்தி வரும் போகோகரம் பயங்கரவாதிகள் அவ்வப்போது பள்ளி மாணவர்களை கடத்தி சென்று அவர்களை தற்கொலைப்படை பயங்கரவாதிகளாக மாற்றி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க நைஜீரியாவில் ஆதிக்கம் செலுத்தும் பிற ஆயுத குழுக்கள் பள்ளி மாணவர்களை கடத்தி பிணைய கைதிகளாக வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான காரியத்தை சாதித்துக் கொள்கின்றனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக நைஜீரியாவில் பள்ளிக்கூடங்களுக்குள் புகுந்து மாணவர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கெபி மாகாணத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடங்களை மூட அம்மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அந்த மாகாணத்தில் தற்போது 7 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. மாகாணம் முழுவதும் உள்ள பள்ளிக்கூடங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே மேலும் பல பள்ளிக்கூடங்கள் மூடப்படும் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 158 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்ட் லூசியாவில் நடைபெற்றது. இதில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 298 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 149 ரன்னில் சுரண்டது. அடுத்து 149 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 53 ஓவர்களில் 174 ரன்னில் ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக வாண்டே துசென் 75 ரன்கள் சேர்த்தார். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் கெமர் ரோச் 4 விக்கெட்டும் கைல் மேயர்ஸ் 3 விக்கெட்டும் வீழ்த்தினார்கள். இதனை அடுத்து 324 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி மூன்றாவது நாள் ஆட்டம் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 15 ரன்கள் எடுத்திருந்தது.
நான்காவது நாள் ஆட்டத்தில் தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி மதிய உணவு இடைவேளையின் போது 6 விக்கெட்டிற்கு 109 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அடுத்து களமிறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேற இறுதியில் அந்த அணி 58.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 165 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 158 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1903 பருவமழை காலத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம், வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்டுமார். ஆபரண தங்கம் 1 கிராம் 4410 ரூபாய். ஆபரண வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 20 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி. புதிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 30ஆம் தேதி வரை நீடிப்பு. அமைச்சரவையை காரணம் காட்டி எந்த திட்டத்தையும் அரசு நிறுத்தவில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் விளக்கம். ஊரடங்கில் மூடப்பட்ட கல் சாராய கடைகளுக்கு சட்டவிரோத கிஸ்தி வசூல். முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண அதிமுக வலியுறுத்தல். நேரு வீதி வணிக வளாக மாடியில் மின் கசிவால் பற்றிய தீ. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்போம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.